இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? விகாரி வருடம், மாசி மாதம், 19ஆம் நாள். ஆங்கிலத் தேதி மார்ச் 2. நாள் திங்கள் கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. யோகம் அமிர்த யோகம். இன்றைய திதி சப்தமி. ராகு காலம் 7:30 முதல் 9 வரை. குளிகை 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. பின்னர் மாலை 4:30 முதல் 5:30 வரை. சூலம் கிழக்கு. இன்றைய சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையப்போகிறது. குடும்பத்தில் நீங்கள் எதிர்பாராத சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் நல்ல முன்னேற்றமான நாளாக அமையும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய முயற்சிகள் மூலம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல பலனை தரும். சுப பேச்சுக்கள் இந்த நாளில் தொடங்கலாம். மாணவர்கள் படிப்பில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வீட்டில் சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வாகன சேர்க்கை ஏற்படும். தங்கம் வெள்ளி ஆகிய பொருட்களை வாங்குவீர்கள். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகள் வழியில் கூடுதல் செலவுகள் இருக்கும். தம்பதியர்கள் விட்டு கொடுத்து செல்லவும். மாணவர்கள் படிப்பில் கவன சிதறல் ஏற்படாமல் இருக்க கூடுதல் கவனத்துடன் படிக்க வேண்டும். வயிறு நீர் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகளுக்கு உரிய மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகம் வியாபாரம் முன்னேற்றம் தரும். புதிய முதலீடுகளை ஆராய்ந்து செய்யவும். நண்பர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. உறவினர்கள் விருந்தினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். உடன் பிறந்தோரால் ஆதாயம் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்கள் ஆதாயத்தை தரும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக அமையப்போகிறது. இன்றைய நாள் முழுவதும் பொறுமையை கடைபிடித்து செயல்படுவது பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் உடன் பணிபுரிபவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் சற்று மந்தமான சூழ்நிலையே இருக்கும். சுபவிரயம் ஏற்படும். உறவினர் வருகையால் செலவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அனாவசிய பேச்சை தவிர்க்கவும். புதன் வக்ர நிவர்த்தி யோகத்தை தரும். வராது என்று நினைத்த பணம் திடீரென்று கைக்கு வந்து இன்ப அதிர்ச்சியை தரும். சனி கேது ஆகிய இருவரின் அமைப்பு காரணமாக பூர்வீக சொத்தில் இருந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு கைக்கு வந்து சேரும். சொந்த ஊரில் சொத்து வாங்கும் யோகம் உள்ளது. உத்தியோக வழியில் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தாய் வழி உறவுகளிடையே சில வருத்தங்கள் வந்து நீங்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். புதிய கிளை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள். போட்டிகள் இருந்தாலும் அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு சாதகமாக வீசும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக அமையப்போகிறது. எதிர்பாராத பணவரவு உங்களை வந்து சேரும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சொந்த தொழிலில் முக்கியமான முடிவுகளை மட்டும் இன்று எடுக்க வேண்டாம். சுபகாரிய பேச்சை தொடங்கலாம். எந்த முடிவாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து எடுக்கவும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த மகிழ்ச்சியான ஒரு செய்தி இன்று வருவதற்கு வாய்ப்புள்ளது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. குரு சனி இருவரின் அமைப்பு காரணமாக தொட்டது துலங்கும். அவசர தேவைக்காக வாங்கிய கடனை அடைப்பீர்கள். சகோதரி திருமண விஷயமாக தடைகள் நீங்கும்.
நல்ல இடத்திலிருந்து சம்பந்தம் தேடி வரும். வழக்குகளில் சிக்கியிருப்பவர்கள் அதிலிருந்து விடுபடுவார்கள். செவ்வாய் ஏழில் தொடர்வதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிறு உபாதைகளை உடனுக்குடன் கவனிப்பது நல்லது. நண்பர்களிடையே சில வாக்குவாதங்கள் வருத்தங்கள் வரும். புதனின் பார்வை காரணமாக பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். கலைத்துறை படைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நிம்மதி தரும் நாளாக அமையப் போகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை சுமூகமான முடிவுக்கு வரும். குடும்பத்தில் உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தெம்பு உங்களிடத்தில் உண்டு. சொந்த தொழில் சற்று தடுமாற்றத்தோடு செல்லும். குடும்பத்தில் உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தெம்பு உங்களிடத்தில் உண்டு. சொந்த தொழில் சற்று தடுமாற்றத்தோடு செல்லும். மாணவர்கள் படிப்பில் அக்கறையோடு செயல்படுவது நல்ல முன்னேற்றத்தை தரும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். குரு ஆறில் ஆட்சி பலத்துடன் தொடர்வதால் எதிர்பார்ப்புகள் கூடி வரும். காலியாக இருக்கும் ஃப்ளாட்டிற்கு புதிய வாடகைதாரர்கள் வருவதால் கையில் பணம் புரளும். மனைவியின் ஆசைகள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவீர்கள். புதனின் பார்வை காரணமாக பதவி உயர்வு சம்பந்தமாக இனிக்கும் செய்தி வரும். மாமனார் மூலம் மகிழ்ச்சி பணவரவு உண்டு. சுக்கிரன் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்கள் குணமடைந்து வீடு திரும்புவார்கள். வீடு கட்டுவதற்கான ஆரம்ப கட்டிட வேலைகளை தொடங்குவீர்கள். மகனுக்கு உங்கள் விருப்பப்படியே நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். சொந்த தொழிலில் புதிய முதலீடு செய்ய வேண்டாம். யாரையும் நம்பி கடனாக பொருட்களை விற்க வேண்டாம். அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் உடன் பணிபுரிபவர்களிடம் அளவோடு பேசுவது நன்மை தரும். நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டுமென்று நினைத்த ஒரு நண்பரை சந்திக்க வாய்ப்பு உள்ளது. திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். சனி குரு இருவரின் அமைப்பு காரணமாக சோர்வு நீங்கி உற்சாகமாக செயல்படுவீர்கள். சுக்கிரனின் அருளால் பொன் பொருள் சேரும். மனைவி வழி உறவுகளிடையே இருந்த வருத்தங்கள் நீங்கி நல்லுறவு ஏற்படும். செவ்வாய் ஐந்தில் இருப்பதால் பிள்ளைகளின் செயல்பாடுகள் காரணமாக வருத்தம் அடைவீர்கள். பெண்களுக்கு கர்ப்பப்பை மாதவிடாய் பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. சொத்து சம்பந்தமாக கவனமாக பேசி முடிவெடுக்கவும். குடும்பத்தினரின் ஆலோசனைகளை கேட்பது மிகவும் நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த நாள் மேல் நோக்கு நாளாக அமையப் போகிறது. உத்தியோகத்தில் எதிர்பாராத பாராட்டை பெறுவீர்கள். சொந்த தொழிலில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சை இன்று துவங்கினால் வெற்றிதான். பொருளாதாரத்தில் சற்று பற்றாக்குறை ஏற்பட்டாலும் அதை சமாளிப்பீர்கள். சிக்கனமாக செலவு செய்யலாம். மாணவர்கள் கல்வியில் ஆர்வத்தோடு ஈடுபடுவார்கள். சுகஸ்தானத்தில் கூட்டு கிரக சேர்க்கை இருப்பதால் அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். இரண்டு சக்கர வாகனம் மூலம் எதிர்பாராத திடீர் செலவுகள் வரும். கர்ப்பமாக இருப்பவர்கள் உரிய கவனத்துடன் இருப்பது அவசியம். புதன் ஐந்தில் இருப்பதால் சுப விசேஷத்திற்கான முகூர்த்த தேதியை முடிவு செய்வீர்கள். உத்தியோகத்தில் சாதகமான மாற்றங்கள் வரும். சுக்கிரன் இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் வரவேண்டிய பணம் வசூலாகும். அடமானத்தில் இருக்கும் நகைகளை மீட்பீர்கள். இரவு நேர பயணங்களை இன்று தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையப் போகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. விவாதத்தை தவிர்த்தால் ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களின் வருகையால் எதிர்பாராத செலவை சந்திக்க நேரிடும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களது மேலதிகாரியிடம் மதிப்பும் மரியாதையும் உயரும். சொந்த தொழில் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியில் முடியும். சற்று கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ராசிநாதன் சுக்கிரன் பார்வை காரணமாக உடல் நலம் மனநலம் நன்றாக இருக்கும். இல்லறம் இனிக்கும். மனைவிக்கு தங்க நகைகளை வாங்கி பரிசளிப்பீர்கள். புதன் பலமாக இருப்பதால் மாமன் மகன் உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும். கல்வி சம்பந்தமான தேர்வுகளின் தேர்ச்சி அடைவீர்கள். பங்கு சந்தை வணிகத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அடிக்கும். சனி அமைப்பு காரணமாக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் நல்லபடியாக முடியும். தந்தையுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கும். காது தொண்டை சம்பந்தமாக உபாதைகள் வரலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த நாள் உற்சாகமான நாளாக அமையப்போகிறது. குடும்பத்துடன் நேரம் கழிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். வருமானம் சீராக இருக்கும். வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சொந்த தொழில் எப்போதும் போல நன்றாகவே செல்லும். கூட்டு தொழில் முயற்சிகள் பலன் தரும். மாணவர்களுக்கு படிப்பில் அதிக ஆர்வம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே சுமூகமான சூழல் நிலவும். அனுகூலமான மாற்றங்கள் வரும். குருபலம் காரணமாக வரவேண்டிய பணம் கைக்கு வரும். நின்று போன கட்டிட வேலைகளை மீண்டும் தொடங்குவீர்கள். சூரியன் சாதகமாக இருப்பதால் சுய தொழிலில் முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்த்த அரசு கான்ட்ராக்ட் கைக்கு வரும். கேது இரண்டில் தொடர்வதால் பெண்களுக்கு தோழிகளால் சில சங்கடங்கள் வரலாம். சனி அமைப்பு காரணமாக வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் அவசர பயணமாக சொந்த ஊருக்கு வருவீர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சந்தோஷமான நாளாக அமையப்போகிறது. சொந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில் முதலீடுகள் செய்யலாம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு வந்து சேரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். பயணங்களின் போது மட்டும் சற்று கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். குரு செவ்வாய் இருவரும் உங்களுக்கு சுகயோகத்தை தருவார்கள். பதவி உயர்வு சம்பந்தமாக மகிழ்ச்சியான செய்தி வரும். சூரியனின் பார்வை காரணமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு இனிக்கும் செய்தி உண்டு. உயர் பதவியில் இருக்கும் நண்பர்கள் உதவுவார்கள். எதிர்பாராத வகையில் பதவிகள் கிடைக்கலாம். மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்கள் குணமடைவார்கள். மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நிறைவான நாளாக அமையும். சொந்த தொழில் திருப்தியான நிலை ஏற்படும். வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் மன நிம்மதி கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிவுக்கு வரும். வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது. செலவிற்கும் எந்த குறைபாடும் இருக்காது. வருமானத்தை சேமிப்பது நல்லது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சனி குரு இருவரின் சஞ்சாரம் காரணமாக சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். திடீர் வெளிநாட்டு பயணத்திற்கு வாய்ப்புள்ளது. எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். கல்வி வகையில் செலவுகள் ஏற்படும். புதிய வேலையில் சேருவதற்கான யோகம் அமைப்பு உள்ளது. சுக்கிரபலம் காரணமாக பெண்களால் ஆதாயம் கிடைக்கும். வீடு மாற இடம் பார்த்தவர்களுக்கு நல்ல வசதியான வீடுகள் அமையும். குடும்பத்துடன் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுவீர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாள் வெற்றிகரமான நாளாக அமையும். புதிய முயற்சியில் ஈடுபடலாம். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். முன்கோபத்தை குறைத்து கொள்ளலாம். குடும்பத்தில் உள்ளவர்களின் பேச்சை ஆலோசித்து எதிலும் முடிவை எடுப்பது நன்மை தரும். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். அனாவசிய செலவை குறைத்து கொள்ளவும். சாதக பாதக நிறை குறைகளை ஆதாயம் செலவு என கலவையான பலன்கள் இன்று வரும். சூரியனின் பார்வை காரணமாக திடீர் வெளிநாட்டு பயணமும் வரும்.
உயர் உச்ச பதவியில் இருக்கும் நண்பர்கள் உதவுவார்கள். சுக்கிரன் அருளால் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பெண்கள் விரும்பிய தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். காலியாக இருக்கும் ஃப்ளாட்டிற்கு புதிய வாடகைதாரர்கள் முன் பணம் கொடுத்து ஒப்பந்தம் செய்வார்கள். குரு பார்வை காரணமாக வேலையில் சேரும் யோகம் உள்ளது. ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் சீராக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஏற்றத்தை தரும் நாளாக அமையப்போகிறது. சொந்த தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அலுவலகத்தில் வேலை செல்பவர்களுக்கு நீங்களே எதிர்பாராத நல்ல பெயர் கிடைக்கும். ஆனால் நல்லதே நடக்கின்றது என்ற தலைகணத்தை மட்டும் ஏற்றிக்கொள்ள வேண்டாம். வார்த்தையில் கவனங்கள் தேவை. அனாவசிய பேச்சை தவிர்த்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு நிலவும். பொருளாதார பற்றாக்குறை இருந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ராகு 4 தொடர்வதால் அலைச்சல், பயணங்கள், வீண் செலவுகள் இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு திடீர் இடமாற்றம் கிடைக்கும். சூரியன் சுக்கிரன் இருவரும் சாதகமாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் நின்று போன தொகை வட்டியுடன் வசூலாகும். தந்தையின் உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. குரு சனி இருவரின் அமைப்பு காரணமாக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். அரசாங்கத்தில் இருந்து வரவேண்டிய அனுமதி கடிதம் கைக்கு வரும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்கும். பழைய வண்டியை மாற்றி புதிய வண்டியை வாங்குவீர்கள்.